ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறோம் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான கஷ்டங்களை இது பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரியான இஸ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் ஐந்து கடந்த ஐந்து வருடமாக கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜிலே நான் வெளிநாள் பிரிவிலே இருந்து மருந்து வாங்கி கொண்டு இருப்பது வழக்கம் யூஸ்வலாக நாங்கள் முதலாவது என்னென்னா கவுண்டரில் வந்து இதை பதிவு செய்த பின்னர் டாக்டரை பார்ப்போம் டாக்டர் ட்வெண்ட்டி எயிட் டேஸுக்கு எங்களுக்கு மெடிசன் சிக்னேச்சர் பண்ணி நாங்கள் தேவைப்பட்டால் அவர்கள் எங்களை பரிசோதனை செய்வார்கள் அதர்வைஸ் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் சிக்னேச்சர் பண்ணி ஒரு நோ நோட் புக் இருக்கும் அதில் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து என்னொரு சிஸ்டர்ஸ்ட்டு போன ஆச்சினன்னா அவங்க அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி ஏற்கனவே என்னுடைய எல்லா விதமான மெடி நான் என்னென்ன மெடிசின் சாப்பிட்றேன்னு உள்ளதெல்லாம் படேட் இருக்கும் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் அதை அவங்க என்னென்னா வந்து எங்களை அதை வந்து ஓகே பண்ணி கொடுப்பாங்க திருப்பி மெடிசின்ஸ் எங்களுக்கு செப்பரேட் கவுண்டர் உண்டு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு சே எல்லாருமே அறுபது அறுபத்தஞ்சு வயசு மேலே உள்ளவங்க தான் அஞ்சு வருடமாக மெடிசின்ஸ் இருந்தேன் கலந்து ஒரு வருடமாக மெடிசின்ஸ் எல்லாம் மெடிசின்ஸு இல்லை என்று கூறுவார்கள் இப்பொழுது ஒரு ஆறு மாதமாக அதை ஒரு இருபத்தெட்டு நாள் இருந்ததை ஒரு வாரம் ஆக்கினார் ஒரு வாரம் ஆக்கும்பொழுது என்னென்னா இப்போது கழிந்து இந்த இடவை நான் வாங்குறதற்கு அங்கு சென்றேன் வாரத்துக்கு ஒரு நாள் விதமாக அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறதாக அறிந்தேன் அநேக கூட்டமாக இருந்தது வயதிபர்கள் பெண்கள் விதமாக மூன்று கம்ப்யூட்டர் வச்சு அவங்க அதை சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஏகப்பட்ட மக்கள் எல்லாருமே அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருந்தாலும் டயபிட்டி பேஷண்ட் என்னை பொறுத்தவரில் எனக்கு அறுபத்தஞ்சு வயசாகுது ஐமே டயபிட்டி பேஷண்ட்டு அப்போ இது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் வந்து என்னென்னா தமிழக அரசு இதை செய்து கூடிய சீக்கிரத்தில் அது மெடிசின்ஸுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் எதனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டு இருந்ததை ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி ஆகணும் மெடிசின் ஸ்டாக்ஸ் இல்லை எங்களுக்கு மெடிசின்ஸு எங்களுக்கு கம்பெனியில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம அங்கே வந்து பார்த்ததில் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தீங்க டாக்டர் செக்ஷன்லையும் சரி ஃபார்மசிலையும் சரி எதனால் ரெண்டு இடத்துலையும் க்ரௌடு இருக்குது இப்போது ஃபா மெடிசின்ஸ் இல்லை அப்படின்னா ஃபார்மசியில் மட்டும்தான் க்ரௌட் கம் க்ரௌடாக இருக்கணும் டாக்டர் செக்ஷன்லேயே க்ரௌடாக இருப்பீங்க இல்லை டாக்டர்ஸு ஒரு செகண்டில் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் இன்னைய இன்னை இந்த நா இன்னைக்கு பொறுத்தவரையில் அதில் வந்து கூட்டம் வந்து என்னென்னா வந்து அவ்வளோவா இல்லை அவங்க வந்து என்னென்னா மெடிசின்ஸு டாக்டர் வந்து சிக்னேச்சர் பண்ணி கொடுக்குறதுனால கூட்டம் அவ்வளோ இல்லை ஆனால் வந்து என்னென்னா அந்த திருப்பி அந்த கம்ப்யூட்டர் செக்ஷனில் போய் நிற்கும் பொழுது தான் மக்கள் வந்து என்னென்னா எதேசம் என்னென்னா எனக்கு முன்னால் ஒரு நூறு பேர் இருந்திருப்பாங்க அதுமாதிரி லேடிஸ் எல்லாம் ஒரு டபுள் அமௌண்ட்டு இரநூறு பேர்கிட்ட வேர்கிட்ட இருக்கிறாங்க எல்லாம் மயங்கி கிளை விழுந்த அந்த சுக காட்சிகள்லாம் நான் பார்க்க நேர்ந்தது இது வந்து பொதுமக்கள்க்கு பெரிய ஒரு அது தமிழக அரசு இதை கண்டிப்பாக இது பண்ணோம் இப்போ டாஸ்மாக் எல்லாம் எப்பவும் அவைலபிலிட்டி வச்சுருக்காங்க ஏன் டாஸ்மாக் வாரத்துக்கு ஒரு நாள் இஷ்யூ பண்ண வேண்டியதுன்னு அதை இஸ்யூ பண்ணாமல் இப்போ வந்து என்னென்னா மக்களுடைய அடிப்படை உரிமை வந்து என்னென்னா சுகாதாரம் இந்த சுகாதாரக்கு இடை இப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த தமிழக அரசு இருந்த என்னத்துக்கு தமிழக அரசினுடைய படுமோசமான நிலைமை இருக்கிறது மக்களுடைய ப இதை எஜுகேஷன் சொல்லி கொலை அடிக்கிறாங்க இந்த மெடிசின்ஸ்லேயும் கொலையடிப்பா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாதது மிகுந்த மனப்பாரத்தோடும் வருத்தம் எனக்காக இல்லை இங்கே உள்ள எல்லாருடைய மக்களுக்காகவும் நான் இதை வந்து என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ மெடிசின்ஸ்லேயும் ஸ்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நான் இதுவரை பண்ணலை ஆனால் இது அஞ்சு வருஷத்தில் இன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க என்னென்னா இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க செவாலம் தான் வர சொல்லியிருக்காங்க அந்த வாரத்தில் ஒரு நாள்னு சொல்கிறது தான் அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது வந்து என்னென்னா கேட்டாச்சுன்னா இன்னைக்கு பதினாலு நாளில் கொடுத்தாங்க கேட்டாச்சு இனி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இனி என் வந்து அது என்றைக்கு அந்த நீ இனி தான் தெரியும் எனக்கு அதில் மீந்த நம்பிக்கை இல்லை ஓ செக்கிங் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைனா அதுக்கு டேப்லெட்ஸ் தான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை அது வந்து பேஷியண்ட்டை பொறுத்தவரையில் இந்த மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல எனக்கு வந்து என்னன்னா எனக்கு இது இல்லை எனக்கு சுகர் அதெல்லாம் நல்ல முறையில் பண்ணுறாங்க இப்போ வந்து சுகர் பார்க்குறனாலும் யூரின் டெஸ்ட்டு எல்லாமே அதை வந்து பண்ணுறாங்க ஆனால் வந்து பேஷண்ட்டு வந்து எந்த விதமான ரிக்வஸ்ட்னு பண்ணாமல் டாக்டர் வந்து என்னென்னா நோட்டை பார்க்குறாங்க சாட்டை பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க அவங்க முடிச்சிடுறாங்க வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த மெடிசின்ஸ் தான் பெரிய ட்ராபேக்கு இது அவங்க தமிழக அரசோடைய என்னென்னா இது வந்து என்னென்ன இந்த மாதிரி மெடிசின்ஸை வந்து இப்படி ஆட்களை குறைச்சாச்சின்னா இப்போ நிறைய பேர் என்னென்னு சொல்லியாச்சுன்னு இப்படி வந்து காற்று கிடக்கணுமே வெளியில் வாங்கிட்டு போகலான்னு உள்ள ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு உள்ளது தெரியல இது போக போக தான் தெரியும்